யோகிராம் சுரத் குமார யோகிராம் சுரத் குமார யோகிராம் சுரத் குமார இன்றைய பிரார்த்தனையை மறுபடியும் பகவானுடைய நாம மகிமையோடு கூடிய ஒரு சிறிய நிகழ்ச்சியோடு அனுபவிப்போம், ஆனந்திப்போம். நம்முடைய ஆசிரமத்தில் காலை உணவு குடிலில் சில நாட்கள் பக்தர்கள் வந்திருந்து தங்களுடைய ஆனந்த அனுபவங்களை, பகவானுடைய ஆனந்த லீலைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அலையலையாய் ஆனந்த சிரிப்பொலி எழும்பும், மிகவும் அதை அனுபவித்து வந்தோம். ஒருமுறை அங்கு வந்திருந்தவர்களுள் மதுரையின் அருகில் உள்ள திருமங்கலம் என்ற ஊரில் உள்ள திரு ராமசுவாமியின் மகன் வினோத் பாபு அங்கே வந்திருந்தார். அப்பொழுது அவன் சொன்னார், அம்மா, எங்களுக்கு ஒரு மெய்சிலிருக்கும் அனுபவம் ஏற்பட்டது பகவானுடைய நாம மகிமையினால். அதை எல்லோரிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறி ஆரம்பித்தார். திருச்செந்தூரில் வருடா வருடம் சூரசம்ஹாரம் நடக்கும். அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவர். மெய்சிலிருக்கும் அனுபவங்கள் பலருக்கும் ஏற்படும். அது ஒரு தனி அனுபவம் என்றே பல பக்தர்கள் கூறி வந்தனர். அதற்காக ஒரு சஷ்டி விரதம் என்று உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு தடவைதான் சாப்பிடுவது. நாள் முழுக்க கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒருமுறை இந்த வினோத் பாபுவுக்கு திருச்செந்தூரில் சென்று அந்த சூரசம்ஹாரம் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மேலிட்டது. தன் தந்தையிடம் கூறவே அவர் சொன்னார், நாம் இருவருமாக சேர்ந்து சஷ்டி விரதம் அனுஷ்டித்து பின்பு அங்கு செல்வோம் என்று கூறினார். அதன்படியே இருவரும் சஷ்டி விரதம் அனுஷ்டித்தனர். பிறகு அவர்கள் வினோத் பாபுவினுடைய மாமா சித்தப்பா, அவர் வந்து தீயணைப்பு துறையில் இருப்பவர், அவரோடு சேர்ந்து மூவருமாக டாக்ஸியில் சென்றனர். அவர்களிடம் கார் பாஸ் எதுவும் கிடையாது. நம்முடைய பகவானை நம்பி, அவருடைய நாமத்தை நம்பிதான் சென்றனர். திருச்செந்தூரில் நுழைந்த உடனே அலை அலையாய் கூட்டம் கூட்டம், எங்கு பார்த்தாலும் கூட்டம். போலீஸ் காவல் அங்கங்கே. எப்படியோ இவர்கள் கூட வந்த தீயணைப்புத்துறை சித்தப்பாவினுடைய ரெக்கமெண்டேஷனால், அவருடைய உதவியினால் 5 தடுப்புகளை தாண்டிவிட்டனர். அதன் பிறகு நாழிக்கிணறு என்ற ஒரு இடத்திற்கு வந்தனர். அங்கு டாக்ஸியை ஒரு இடத்தில் நிறுத்த வேண்டும், அந்த காரை ஒரு இடத்தில் நிறுத்த வேண்டும். ஆனால் அங்கிருந்த போலீசார் மிகவும் கண்டிப்பாக, கார் பாஸ் எங்கே, இல்லை என்றால் நீங்கள் இங்கு நிறுத்த முடியாது என்று கூறிவிட்டனர். திட்டவட்டமாக கூறிவிட்டனர், மிகவும் கண்டிப்பாக சொல்லிவிட்டனர். இவர்கள் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தனர், ஒன்றும் நடக்கவில்லை. என்ன செய்வதென்றே தெரியவில்லை, இவ்வளவு தூரம் வந்தாகிவிட்டது. ஆனால் இங்கிருந்து கிளம்ப வேண்டும், இல்லை என்றால் கிளம்புங்கள் இங்கிருந்து என்று அவர்கள் உத்தரவிட்டுவிட்டனர். உடனே வினோத் பாபு சொன்னார், எங்களுக்கு வேற என்ன வழி இருக்கிறது, பகவானுடைய நாமம் ஒன்றுதான் என்று சூரி எல்லோருமாக சேர்ந்து யோகிராம் சரத்மா யோகிராம் சரத்மா யோகிராம் சரத்மா ஜெயகுரு ராயா என்று சத்தமாக சொல்ல ஆரம்பித்தனர். நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தனர், வேண்டிக் கொண்டே இருந்தனர். பகவான், இவ்வளவு தூரம் கடந்து வந்து விட்டோம், எப்படியாவது உள்ளே சென்று தரிசனம் செய்ய வேண்டும், இவர்கள் எங்களை தடை செய்து விட்டார்கள், தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மிகவும் தீவிரமாக ஒருமனப்பட்டு நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய காருக்கு முன்பக்கம் அத்தனை வாகனங்கள், அத்தனை டிராபிக். அவருடைய காருக்கு பின்பக்கம் இவர்களால் திரும்பி கூட செல்ல முடியாத அளவுக்கு அத்தனை வாகனங்கள் பின்னாடி நிற்கின்றது. இந்த இரண்டு பக்க வாகனங்களுக்கு நடுவில் இவர்கள் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். முன்னாலும் செல்ல முடியாது, பின்னாலும் செல்ல முடியாது. இந்த நிலையில் யோகிராம் சரத்குமார் நாமம் ஒன்றே
இவர்களால் சொல்ல முடிந்தது. அதை தீவிரமாகவும் பக்தியோடும் வேண்டிக் கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். திடும் என்று ஒரு சிகப்பு நிற கார் நேராக வந்து இவர்களுடைய காருக்கு பக்கத்திலே நின்றது. அதில் முன்பக்க அந்த ஜன்னலுடைய அந்த கதவு கிட்டத்தட்ட மேல் வரை மூடியிருந்தது. அதற்கு மேலே தெரிந்த கொஞ்சம் அந்த ஸ்பேஸில் ஒரு கை வெளியே நீண்டது. ஒரு குரல் கேட்டது உள்ளிருந்து, இந்தாருங்கள், பிடியுங்கள் பாசை, கார் பாசை பிடியுங்கள் என்று ஒரு கட்டளையிடும் தோரணையில் அது ஒலித்தது. இவர்கள் கையை நீட்டவும் அதை உடனே கையில் திணித்து விட்டு அடுத்த நிமிடம் அந்த கார் விரைவாக மறைந்து விட்டது. இவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இது ஏதோ மேஜிக் மாதிரி நாமும் சொல்லிக் கொண்டிருந்ததுதான் தெரியும். அடுத்த நிமிடம் ஒரு சிகப்பு நிறக்கா அதிலிருந்து ஒரு கை மட்டும் நீளுகிறது. உள்ளே யார் இருக்கிறார் என்று இவர்களால் பார்க்க கூட முடியவில்லை. ஒரு கார் பாசை இவர்கள் கையில் திணித்து ரொம்பவும் அதிகார தோரணையில் இருந்தார்கள், பிடியுங்கள் என்று சொல்லி அடுத்த நிமிடம் மறந்து விட்டது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், அங்கிருந்த போலீஸ் பீப்பிள் இவர்களையெல்லாம் கடுமையாக பேசி நிற்க வைத்தவர்கள் இது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார்கள், ஒன்றுமே செய்யவில்லை. அவர்கள் வாய் அடைத்து விட்டது. ஆச்சரியம் மட்டும் இருந்தது அவர்களுடைய முகத்தில். அடுத்த நிமிஷம் அந்த கார் சிட்டாக பறந்து விட்டது. இவர்கள் கையிலோ கார் பாஸ் வந்து விட்டது. அங்கிருந்த போலீஸ்காரர்கள் இவர்களை மிகவும் மரியாதையோடு பார்த்தனர். உபச்சாரத்தோடு உள்ளே அனுப்பி வைத்தனர். திருப்தியாக தரிசனம் கண்டனர். அதன் பிறகு இவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். இதில் என்ன அதிசயம் என்றால், சஷ்டி விரதம் இருந்தார்கள், 5 தடுப்புகளையும் தாண்டினார்கள். கூட இருந்த சித்தப்பாவினுடைய சிபாரிசினர். ஆனால் ஒரு வேளை ஒரு நெருக்கடி வந்த பொழுது யோகிராம் சுரத்மார் நாமம் மட்டுமே கை கொடுத்தது. இன்று வரை யார் அந்த காரில் வந்தார்கள், அந்த கார் பின்னாடி அத்தனை வாகனங்கள் இருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் தாண்டி கொண்டு எப்படி இவர்கள் கார் அருகில் வந்தது, எப்படி போலீஸ்காரர்கள் அதை தடை செய்யாமல் இருந்தார்கள், பிறகு அதே தோரணையில் அது எப்படி அத்தனை வாகனங்களையும் தாண்டி மறைந்து விட்டது. இந்த பல கேள்விகளுக்கு யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. அதற்கப்புறம் போலீஸ்காரர்கள் இவர்களை மிகவும் மரியாதையோடு வேறு நடத்தினார்கள். வினோத் பாபு சொல்லி முடிக்கும் பொழுது சொன்னார், சுவாமி நாமத்தை கூறி அழைத்த எங்களுக்கு சுவாமிதான் அந்த காராக இருந்தார். அதில் உள்ளிருந்த அந்த கையும் அவருடையதான், அந்த கார் பாசும் அவருடையதான், அந்த பூரா நிகழ்வும் அவருடைய அருள் வெளிப்பாடுதான் என்று கூறி அந்த கார் பாசை மிகவும் பத்திரமாக தன்னுடைய பூஜை அறையில் வைத்திருப்பதாக சொன்னார். எவ்வளவு ஒரு அதிசயமான நிகழ்ச்சி இது, வித்தியாசமான நிகழ்ச்சி. விரதம் இருந்தார்கள், கண்குளிர முருகனை தரிசனம் செய்தார்கள். அங்கே ஆயிரக்கணக்கான பேர், எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருந்த இடம் அது. அவ்வளவு ஒரு நெரிசல், அவ்வளவு ஒரு நெருக்கடி, அத்தனையும் தாண்டி இவர்களுக்கு தரிசனம் செய்வித்தது யார்? ஒவ்வொரு கேள்வியும் அவர்களுக்கு உள்ளே சுவாமியுடைய பெருமையாய் மலர்ந்தது. அந்த கார் பாஸ் இன்றைக்கு பூஜை அறையில் அமர்ந்து இவர்களுக்கு ஒரு பகவானுடைய அருட்சின்னமாக விளங்குகிறது. இதுவே நாமத்தின் மகிமை. எப்பேற்பட்ட பெருமை இது! நாமத்தால் செய்ய முடியாதுதான் இது. இதை நாம் நினைவில் கொள்வோம். எவ்வளவு வீரியம் மிக்க நாமம் அது! இந்த நாமத்தினால் முடியாதது எதுவுமே இல்லை. எல்லாம் மிஸ்டீரியஸாக நடக்க வைத்து விட்டது, பக்தர்களை திருப்தி செய்துவிட்டது. அதே போல் இந்த நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டிருப்பதால் நாமும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம், நாமமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நமக்கும் இது நடக்கும், இது நடந்து கொண்டிருந்தான் இருக்கும். எத்தனையோ விதங்களில் நாம் சொல்லும் நாமங்கள் பல நிலைகளில், பல உருவங்களில் பல விதமாய் வெளிப்பட்டு ஆங்காங்கே பல நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கும். இதில் யாரும் சந்தேகமே கொள்ள வேண்டாம். நம்முடைய பிரார்த்தனையை நாம் முடித்துக் கொள்வோம்.
கடந்த ஒரு மணி நேரமாக பகவானுடைய திவ்ய நாமத்தை எல்லோருமாக சேர்ந்து பகவானுடைய சன்னதியிலிருந்து பாடிக்கொண்டிருந்தோம். அதை பகவானின் பாதத்திலும் சமர்ப்பித்து விட்டோம். தினம் தினம் பகவானுடைய நாமத்தின் மகிமையை சொல்லும் ஒரு சிறிய நிகழ்ச்சியை பார்த்து வருகிறோம். அதில் பகவானுடைய நாமம் எவ்வளவு சக்தியோடு எல்லோரையும் பலவிதமான சங்கடங்களிலிருந்து காப்பாற்றுகிறது என்பதையும் பார்த்து வருகிறோம். அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ விதவிதமான சூழ்நிலைகள், சங்கடங்கள் திடும் திடும் என்று வருகின்றன. சில சமயம் அவற்றை சமாளிப்பதற்குரிய சக்தி நம்மிடம் இல்லை. அந்த நிலையில் பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது எப்படி ஒரு பெரிய அற்புதம் நிகழ்கிறது என்பதை இன்னும் ஒரு நிகழ்வு மூலம் பார்க்கலாம். ஹரீஷ் என்பவர் சேலத்தில் என்ஜினியரிங் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தார். அடிக்கடி ப்ரொஃபஸர் கருணாகரன் அவர்களுடைய சத்சங்கத்துக்கு சென்று வருவார். அவருடைய தந்தையாரும் யோகிராம் சுரத்குமார் பகவானுடைய பக்தர். சிறிது சிறிதாக ஹரீஷுக்கு பகவானின் மேல் ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. அது ஒரு பெரிய பக்தியாக மாறியது. அவருடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருந்தார். வேண்டும் பொழுதெல்லாம் பிரார்த்தித்து கொண்டார். காரியங்கள் நடந்தன. அதனால் பகவானுக்கும் அவருக்கும் உள்ளத்தில் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. இந்நிலையில் அவர் பகவானிடம் பிரார்த்தித்த பொழுது அவர் டிகிரி வாங்கிய பிறகு இந்தியாவிலேயே சில வேலைகள் இங்கும் அங்கும் கிடைத்தன. கடைசியில் மஸ்கட்டில் அவருக்கு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைத்தது. ரொம்பவும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டார். அங்கு சென்றார். அங்கே அவருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுத்தார்கள். என்ன ப்ராஜெக்ட் என்றால், இப்போ இதெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் ப்ராஜெக்ட் அப்படி என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அதன்படி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முன்கூட்டியே மிகவும் புத்திசாலித்தனமாக திட்டங்கள் வகுத்து அதற்கு வேண்டிய எல்லா விதமான ரிசோர்ஸையும் அமைத்து கொண்டு ஒரே சமயத்தில் பலவிதமான காரியங்களை பல வழிகளில் விரைவாக நடத்தி கொண்டு குறிப்பிட்ட ப்ராஜெக்டை 8 நாளிலோ 10 நாளிலோ முடிப்பது. இது மிகவும் சேலஞ்சிங்காக இருக்கும். இதற்கு மிகவும் நல்ல புத்தி வேண்டும், நல்ல திட்டமிடும் திறமை வேண்டும். அதே வேலையாட்களை கொண்டு நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய காம்பிட்டன்சியும் வேண்டும். இதன்படி அவருக்கு ஒரு பெரிய ஃபாஸ்ட் ட்ராக் ப்ராஜெக்ட் என்று சொல்வார்கள். விரைவிலேயே 8 நாட்களில் முடிக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு வந்து சேர்ந்தது. அவருக்கு கீழ் பல ஆட்கள் வேலை செய்ய ரெடியாக இருந்தனர். அவர்களை கொண்டு பகவானிடம் பிரார்த்தித்து பகவானுடைய நாமத்தை சொல்லிதான் ஆரம்பித்தார். முதல் நாளிலேயே என்ன ஆயிற்று என்றால், அந்த இழுத்து செல்லக்கூடிய மெஷின், புல்லிங் மெஷின் திடமென்று தகராறு செய்து வேலை செய்யவில்லை. அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ப்ராஜெக்டை மிகவும் பெருமையாக அவர் ஆரம்பிக்க இருந்த சமயம் இந்த மாதிரி அந்த மெஷின் அவர் காலை வாரிவிட்டது. அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அத்தனை பேர் முன்னிலையிலும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனே அவருக்கு தெரிந்தது யோகிராம் சுரத்குமார் அவர்களுடைய நாமம்தான், அவரிடம் பிரார்த்திப்பதுதான். உடனேயே யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்ற நாமத்தை சொல்லி பிரார்த்தித்து கொண்டு டெக்னீஷியன்கள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்து ஒன்றும் நடக்காததால் அவர்களிடமிருந்து அதற்குரிய சாவியை வாங்கி யோகிராம் சுரத்குமார் என்று நாமத்தை சொல்லியபடியே அதை திறந்தார். அந்த மெஷின் திறந்து வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. அத்தனை பேர் முகத்திலும் ஒரு பெரிய ஆச்சரியம்,
ஒரு அதிசயம் நிகழ்ந்ததை கண் முன்னால் பார்த்துவாறு நின்றிருந்தனர். இது மஸ்கட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பாலைவனம். அந்த பாலைவன பகுதியில் தான் இவருக்கு அந்த ப்ராஜெக்ட் இருக்கிறது. அங்கு சேர்ந்திருந்த அத்தனை வேலையாட்களும் இந்த அதிசயத்தை கண்டனர், அதிசயித்தனர். அதன் பிறகு வேலை விறுவிறு நடக்க ஆரம்பித்தது, நடந்து கொண்டே இருந்தது. 8 நாட்களில் முடிக்க வேண்டிய வேலை. அப்பொழுது அந்த ஒரு முடிவை நெருங்கும் பொழுது, கடைசியாக ஒரு 2-3 நாட்கள் தான் இருந்தது, முடிந்து விடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தன் திறமையை கொண்டு அவர் திட்டங்களை வேகமாக செயல்படுத்தி கொண்டிருந்த பொழுது, திடும் என்று அங்கே வேலை செய்த வேலையாட்களுக்கு நடுவே அவர் ஒன்றை கவனித்தார். அவர்கள் வேண்டுமென்றே வேலையை தாமதமாக செய்ய ஆரம்பித்தார்கள். நிறைய நேரம் வீணாக்கினார்கள். திறமையோடு செயல்பட மறுத்தார்கள். இது கண்டு அவருக்கு ஒரே வருத்தமாகிவிட்டது. அதன் பிறகு அவருக்கு தெரிய வந்தது, அவர்கள் இதை கொண்டு முடியும் நேரத்தில் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு அதை ஒரு தேவையாக டிமாண்ட் செய்வதற்காக, அந்த இன்சென்டிவை அதிகப்படுத்துவதற்காக அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் யுக்திகளை கையாளுகிறார்கள் என்று தெரிய வந்த போது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இன்னும் 2-3 நாட்கள் இருக்கின்றன, அதற்குள் இந்த ப்ராஜெக்டை அவர் முடித்து கொடுக்க வேண்டும். ரொம்பவும் அப்செட் ஆகிவிட்டார். விறுவிறுவென்று தன்னுடைய ரூமுக்கு போனார். கதவை சாத்தி கொண்டார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்று அலறலார். அவரிடம் அவருடைய நாமத்தை ரொம்ப தீவிரமாக சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டார். பகவான், தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும், என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று வருந்தி பகவானை கூப்பிட்டு பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார். திடமென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்தால் அவருடைய நண்பர் ஒருவர் உள்ளே நுழைந்தார். அத்தோடு அந்த பாலைவனத்தில் அந்த மாலை நேரத்தில் ஒரு பட்டாம்பூச்சியும் நுழைந்தது. அவருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பாலைவனத்தில் எங்கே பட்டாம்பூச்சி, அதுவும் இந்த இரவு நெருங்கி கொண்டிருக்கும் நேரத்தில். ஆனால் அது உள்ளே வந்தது, இவரை ஒரு சுற்று சுற்றியது, வெளியே சென்று விட்டது. இவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார், பகவான் அடிக்கடி பட்டாம்பூச்சியின் வடிவத்தில் வருகிறார் என்று. இவருக்கு தெரிந்து விட்டது, இவருடைய பிரார்த்தனையை பகவான் கேட்டுவிட்டார். அதற்கு அபயம் கொடுப்பதற்காகவே இந்த மாதிரி உள்ளே நுழைந்து இவரை ஆசீர்வதித்து சென்று விட்டார். இனி காரியங்கள் எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது அவருக்கு. அதற்குள் அங்கிருந்த வேலையாட்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நெருக்கடி செய்ய ஆரம்பித்தனர். அப்பொழுது இவர் அவர்களை அனுப்பிவிட்டார். மறுநாள் காலையில் இருந்து அங்கே ஒரு புழுதி புயல், அதாவது மண்ணை அங்கே இருக்கக்கூடிய பாலைவன மண்ணை வாரி இறைக்கும் ஒரு பெரிய புயல் தொடங்க ஆரம்பித்தது. தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு அது மிகவும் பயங்கரமாக வீசியது. அதனால் இந்த வேலையாட்கள் யாருமே வேலைக்கு வர முடியவில்லை, எதுவுமே செய்ய முடியாத நிலை. இந்த 3 நாட்களில் அந்த வேலையாட்கள் மிகவும் சங்கடத்துக்கு உள்ளாயினர். ஏனென்றால் அவர்களுக்கு தினக்கூலி கிடைக்காது, வேலை செய்ய வேலை இல்லை என்றால் தினக்கூலி இல்லை. அதனால் அவர்கள் மிகவும் மனம் அறிந்தனர். அந்த 2 நாட்கள் முடிந்த 3வது நாள் அவர்கள் மறுபடியும் இவருடைய ரூமுக்கு வந்து வேலையை எப்படியாவது நாம் தொடங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது இவர் அவர்களுடைய மனப்பான்மை மாறி இருப்பதை கண்டுபிடித்தார். அதற்கு சொல்லி வைத்தார் போல் மறுநாள் காலையிலேயே அந்த புழுதி புயல் ஓய்ந்து விட்டது. வேலை சுறுசுறுப்பாக ஆரம்பித்தது. வேலையாட்கள் முன்னை விட மிகவும் திறமையாகவும் ஒத்துழைப்புடனும் வேலையை செய்து அதை நல்லபடியாக சொல்லிய நேரத்திற்குள் முடித்து கொடுத்தார்கள். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது, பகவான் எத்தனை வேலைகள் நடத்தி கொடுத்துள்ளார். இயங்காத ஒரு இயந்திரத்தை இயக்கி கொடுத்தார். இயற்கையை, பிரபஞ்சத்தை தன் கட்டுக்குள் வைத்து ஒரு புழுதி புயலை கிளப்பினார். அதே நேரத்தில் அந்த வேலையாட்களுடைய மனப்பான்மையையும் மாற்றி அமைத்தார். எல்லாம் ஒரு எளிய பக்தனுக்காக அவர் எத்தனை வேலைகள் செய்ய வேண்டியிருந்தது, அத்தனையும் எதற்காக, அவருடைய நாமத்தை சொல்லி இவர் கூப்பிட்டதற்காக.
அவரிடம் பிரார்த்தித்துக் கொண்டதற்காக. இந்த உதவியை பகவான் எல்லோருக்கும் செய்வார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவரவர் வாழ்வு அன்றாட வாழ்வில் எத்தனையோ சங்கடங்கள், பகவானுடைய அதிசயங்கள், அற்புதங்கள், லீலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதனால் அவரிடம் இன்றைய நெருக்கடி நிலையில் நம் அனைவருக்கும் ஒரு விடுதலை தேவையாக இருக்கிறது. பகவானிடம் நாமும் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி வேண்டிக் கொள்வோம். பகவானுடைய திவ்ய நாமம் யோகி நாம் சரத்குமார் சங்கீர்த்தனமாய் பாடி பகவானுடைய பாதங்களை சமர்ப்பித்து விட்டோம். சர்வம் யோகி நாம் சரத்குமார் அர்ப்பணம். நாமம் மட்டுமல்ல, காலையில் எழுந்ததிலிருந்து நாம் என்னென்ன நினைத்தோமோ, என்னென்ன பேசினோமோ, என்னென்ன செய்தோமோ, என்ன பாடினோமோ, அனைத்தும் சர்வம் என்றால் எல்லாவற்றிலும் தான். கண் திறந்து விழிக்கும் பொழுதிலிருந்து சர்வம் யோகி ராம் சரத்குமார் அர்ப்பணம். அதற்கு பிறகு எதுவுமே நமக்கு கிடையாது, எல்லாம் அவருக்குத்தான் சொந்தம். அவருடைய நாமத்தை நாம் பாடிக்கொண்டிருப்பது அவருக்கு மிகவும் சந்தோஷத்தை தருவதனால், அவருடைய இருப்பு நம்மிடம் அதிகமாவதனால், அவர் கூறிய மற்ற வாக்குகளை நாம் சற்று நினைவில் கொள்வோம். அவர் சொன்னார், ஒரு நாமம் கூட வீணாகாது என்று. நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் நாம் நாமையிலே வேரூன்றுகிறோம், இன்னும் ஆழப்படுகிறோம். அதற்கு பிறகு ஒரு முறை சுதாமா சகோதரிகள் அவருக்கு கொஞ்சம் காணிக்கை சென்று கொடுத்த பொழுது சன்னதி ஸ்ட்ரீட்டில் பகவான் சொன்னார், இந்த பிச்சைக்காரனின் நாமத்தை நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள், அதுவே இந்த பிச்சைக்காரனுக்கு நீங்கள் கோடி கோடியாக பணம் கொடுத்ததற்கு ஒப்பாகும். இந்த பணத்திற்கு தேவையில்லை, இந்த காணிக்கைக்கு தேவையில்லை என்று கூறினார். அது மட்டுமல்ல, இன்னொரு முறை எல்லோரும் புதிதாய் ஒரு பெரிய குரூப் அங்கு வந்திருந்தார்கள், நிறைய வெளிநாட்டினர் வந்திருந்தார்கள், அது தவிர இந்தியர்களும் பல பேர் அங்கு இருந்தார்கள். அந்த சமயத்தில் நாங்கள் நாமம் பாடிக்கொண்டிருந்த பொழுது சிலர் எங்களை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். அப்பொழுது உடனே பகவான் சொன்னார், எங்களுக்கு கை காண்பித்தார். நாங்கள் நிறுத்தியவுடன் அவர் சத்தமாக சொன்னார், நீங்கள் உங்களுடைய லபோரட்டரியில் எப்படி ஒரு சோதனை குழாயில் எல்லாவற்றையும் போட்டு சோதனை செய்வீர்களோ, எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் செய்வீர்களோ, அதே மாதிரி இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தையும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்கலாம், சோதனை செய்து பார்க்கலாம். உடனே உங்களுக்கு என்னுடைய தந்தை ஒரு உதவி அனுப்புகிறாரா இல்லையா என்று சோதனை செய்தே பார்க்கலாம் என்று ஒரு அறைகூவல் மாதிரி விடுத்தார், ஒரு சேலஞ்ச் மாதிரி செய்தார். அங்கிருந்த சில வெளிநாட்டினர் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதன் பிறகு அவர்கள் முகத்தில் ஒரு பெரிய மலர்ச்சி. அதனால் இவ்வளவு ஒரு அத்தாரிட்டேட்டிவாக என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள், என்னுடைய தந்தை உடன் உங்களுக்கு உதவி அனுப்புவார் என்பது அவருடைய சத்தியமான வாக்கு. இதை மீண்டும் மீண்டும் நாம் நினைவில் இருத்தி பகவானிடம் இன்றைய தேவையான பிரார்த்தனையை பண்ணிக்கொள்வோம்.